இப்போ ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன். சிச்சி, இது இல்லை நம்ம ஹீரோயின். இவதான் நம்ம ஹீரோ. அழகுனா அழகு, அவ்வளோ அழகு. அவளை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவள் சிரிப்பு சொல்லவே தேவையில்லை. அவள் கையமையான்னு கத்திட்டு இருப்பான். எனக்கு ஒன்றும் புரியாது. அவள் எங்கள் ஆயா வீட்டுக்கு வரதே இந்த அழகான மீன்களை பார்க்கத்தான். இவ்வளோ அழகாக இருக்க மீன்கள் கூட அவள் பக்கத்தில் நிற்கும் போது டம்மி ஆகிடும். இதுதான் அவங்க அம்மா. அவங்க அம்மா வந்து கூடமாக தான் தெரிஞ்சது. அவள் நேபாள நிற்கினு. அவங்க அப்பா கூர்க்கா காரணம் இல்லை ஊர்க்கா வைக்கிறோனோ அது நமக்கு முக்கியம் இல்லை. ஃபிகர் சூப்பராக இருக்கா, தட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நான் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? கொஞ்ச நாளாக இன்னைக்கு எங்கள் ஐயாட்டுக்கு வரல. அவளை பார்க்காம எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அவளுக்கு பேஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். யார் வீட்லையாவது போயிட்டு பேஸ்ட் எடுத்து தின்னுட்டுருப்பாள். நான் அவங்க வீட்டுக்கு ஓடி போயிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்லி அவளுக்கு ஆசையை காட்டிட்டு ஓடி வந்துட்டான். அவள் வருவாளான்னு என் மனசு திக்கு திக்கு நடிச்சிட்டு இருந்துச்சு. அவள் கண்டிப்பாக வருவான்னு எனக்கு தெரியும். எனக்கு வந்தா அவள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்துட்டேன்னு சொன்னான். நான் அவளுக்காக வாங்கி வச்சுருந்த மாசா பாட்டில் கொடுத்தான். திண்டி பண்டாரம் வேணான்னு சொல்லான்னு பார்த்தா ஃபுல்லாத்தையும் அவளே வாங்கி வச்சுக்கிட்டான். மாசா பாட்டில் வாங்கி மொத்தத்தையும் குடித்தவ மீன்களை பார்க்க போனான். அவள் மீன்களை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தா, நான் அவளை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு என்ன பார்த்து நீ வா மீன்கள் பார்க்கலான்னு சொல்லி கூப்பிட்டான். ரெண்டு பேரும் மீன்களை எண்ணி எண்ணி விளையாடிட்டு இருந்தோம். அவள் கூட இருக்கும்போது நேரம் போனதே தெரில. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இருந்தாலும் அவள் என்னை கண்டுக்கவே இல்லை. எனக்கு ஒரே கடுப்பாக போச்சு. அவளை என்னை கண்டுக்கிறதுக்காக நான் என்னென்னவோ செஞ்சேன். எல்லாம் வேலைக்காகாமல் போச்சு. வெறுப்பில் நாங்கள் அந்த கிளம்பிட்டோம். அவளை எப்படியாவது என்னை கண்டுக்க வைக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச வித்தியில் நான் செஞ்சு காட்டினேன். இவ்வளோ ஏன் அவளுக்காக நான் குட்டி காரணம் கூட போட்டேன். அப்புறம் கூகுள் பாட்டு காடும் போதான் இன்றைக்கி என் கூட சந்தோஷமாக இருந்தா. எங்கள் வீட்டு மொபைல் எடுத்தான். எனக்கு பிடிக்கல, சண்டை போட்டான். ஆனால் அந்த மொபைல் தான் எங்களை ஒன்றா சேர்த்து வச்சது. ஏதோ ஒரு ஆச
என்னடா அவன் மக்காச்சோளம் தின்னுட்டுருக்கான் பார்க்குறீங்களா? இல்லை, யோசிச்சிட்ருக்கான். இன்னைக்கு பற்றி யோசிச்சிட்ருக்கான். நானும் இன்றைக்கும் எங்கேயாவது போய் சந்தோஷமாக விளையாடணும். அதான் எங்களுக்கு தேவை. ஓடி போலாமான்னு கேட்டேன். அவளும் சரின்னு சொல்லிட்டான். நாங்கள் ரெடி ஆகிட்டோம். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஓடிட்டுருக்கோம். நீ எங்களை தடுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது.